आनन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपाश्रये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनोमुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परावङ्गनेडुमजल्पुणेशोरयोतियन्नुं मणिनगरत्वलगणैकुं विळक्कुं चोरि எங்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி உண்முகம் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கலிடும் கருமுகிலை நாமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திர கோணம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமன்னை என்று கொலோ கண்குளிர காணோ நாளே உயர் நலமுடையவன் யவனவன் மயர்வரமஜினவன் மருளினன் யவனவன் மயர்வரு அமரர்கள் லதிபதி யவனவன் துயரவி சுடரடி துவிதே வேங்கடனாக செல்வன் விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்த விளங்கட்டும் என் மனதில் என்றும் சன்னிவேச பத்தி உருவப்படலம். இந்த உருவப்படலத்திலே நிறைவு பகுதியாக 791வது பாசுரம் பாதுகையினுடைய உருவ அமைப்பினாலே அதன் பெருமையை நமக்கு உணர்த்துகிறார் சுவாமி. மணி பாதுகமே நீ இருவகையில் பேரு பெற்றாய், மணி பாதுகமே நீ இருவகையில் பேரு பெற்றாய், குடை சாமரம் போலே திருவடிகள் கப்புமுனே, சூடகம் மகுடம் போலே சுந்தரமாமணி கலந்தி அப்பாய் அணிகலனாய் இரு பேருகள் பெற்றாய், அப்பாய் அணிகலனாய் இரு பேருகள் பெற்றாய். ஒரு ஆராய்ச்சி என்று சொன்னால் ஆய்வு உணர்வு. பாதுகையை நீள அகல உயர கன பரிமாணங்களிலே இப்படி எவரும் ஆராய்ச்சி செய்ததே இல்லை. நபூதோ நடுமிஷத்தி என்று சொல்லுவார். இதோ ஒரு அற்புதம். வேதாந்த தேசிகனார் உருவப்படலம் திருவடியினுடைய திருவடி நிலைகளுடைய சன்னிவேசத்தை அமைப்பை அனந்தமாக பேசுகிறார். உடை சாமரன் போன்றவைகளெல்லாம் பெருமானுக்கு காப்பாக இருக்கிறது, திருமேனிக்கு காப்பு செய்கின்றன, அதை பரிசுத்தங்கள் என்று சொல்கிறார்கள். வெயில் மழை இவற்றால் தொந்தரவு ஏற்படாமல் இருப்பதற்காக திருமேனியை காப்பது கொடை, குளிர்ச்சியை குளிர்ந்த காற்றை உண்டாக்கி தருவது, தாபத்தை போக்குவது சாமரம். இப்படியாக இவையெல்லாம் எம்பெருமானுக்கு பாதுகாவல்களாக விளங்குகின்றன. பாதுகை திருவடிக்கு காப்பையும் தருகிறது, ஆபரணமாகவும் விளங்குகிறது. கருத்தணி, காலணி, கையணி, தோளணி, தலையணி, இப்படியாக அணிகலங்கள் அழகை செய்கின்றன. ஆனால் பாதுகையானது இரண்டையும் செய்கிறது. மணி பாதுகமேனி இருவகையில் பேரு பெற்றாய், கொடைசாமரம் போலே திருவடிகள் காப்பும் நீ, சூடகம் மகுடம் போலே சுந்தரமா மணிகலன் நீ, காப்பாய் அணிகலனாய் இரு பேருகள் பெற்றாய். காப்பாயும் இருக்கிறாய், அணிகலனாவும் இருக்கிறாய், இரண்டு வகைகளிலே உதவி செய்கிறாய். கிரீடம் மாறிக்கொண்டிருக்கும், எத்தனையோ வகையான உண்டு. ஆலங்கள் அப்படித்தான், கழுத்தணிகள் மாறிக்கொண்டிருக்கும், கையிலே மோதிரங்களும் மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் இந்த பாதுகைக்கு மட்டும் சப்ஸ்டிடியூட் பிரதி கிடையாது, அதனாலே தனித்து நிற்கிறது. அது மட்டுமல்ல, இது ஆபரணமாகவும் இருக்கிறது, காப்பாகவும் இருக்கிறது என்று பாதுகையின் பெருமையை நமக்கு உணர்த்துகிறார்.
792 பாசத்திலே எம்பெருமான்மேனியிலே ஆபரணம் ஏராளம் ஒன்றையொன்று இடம் மாறி நின்றால் அவை பொழுக்கும் பொற்றாபரணிகள் பூண்டவாபரணம் மாற்றமில்லை நியகம் பணிபாதுகளின் இனிமை. மீண்டும் அதையே மற்ற அணிகலன்கள் மற்ற காப்பு பொருள்களை விட இரண்டையும் பெற்றிருக்கக்கூடிய பாதுகை பற்றி எம்பெருமான் மேனியிலே ஆபரணம் ஏராளம் சூடகமே தோல்வரையே தோடேடு பூவே பாடகமே என்றவை இதெல்லாம் திருப்பாவை சொல்வது போல எம்பெருமானுக்கு எல்லாமே உகந்ததுதான். மூக்கிலே புல்லாக்கு கூட போட்டார்கள். ஏனென்றால் யசோதை பிராட்டியார் பெண் பிறக்கும் என்ற ஜோசியம் சொன்னதனாலே அப்படி திருவாவரணங்களை தயாரித்தாலும் சொல்லுவார்கள். எம்பெருமான் வேஷம் போட்டு பார்க்கிறார்கள். கஸ்தூரி திலகம் நல்லாட்ட பலகை வஸ்திரத்தலை கௌஸ்தவம் ஆசாந்தினை அவமோத்திக்கும் கலத்தலை வேணுங்கலை கங்கணம் என்று சொல்லி அந்த மணிவண்ணனுக்கு பல ஆபரணங்களை பூட்டி அழகு பார்க்கிறார்கள். ஆனால் இந்த மணிப்பாதகைக்கு மட்டும் மாற்று இல்லை, விழுவதில்லை, பிரிவதில்லை. எப்பொழுது பார்த்தால் அந்த எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தம் அதற்கு உண்டு என்று பேசுகிறார். இப்படிப்பட்ட அழகான அந்த பாதுகை, அதை பார்த்து 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 ஏராளந்த கண்ணி யசோதையானது போல அடியார்களும் அந்த பாதுகையை பார்த்து பார்த்து தன் கண்கள் மிகச்சிறந்த கண்களாக செங்கண்களாக இருந்தன. அதை பற்றி பேசுகிறார் 793 அவாவே யுற்றவராய் அணிபாதுகையே உன்னை அனுபவித்தும் அனுபவித்தும் அடங்காத ஆசையினால் இரு கண்கள் போதாதே என்றே இறஞ்சுவோர் இந்திரன் போல் பெரும் இன்பமடை அடைவாரே. இரண்டு கண்கள் போதவில்லையா? சதாசம்போகனாயாஸ்து வெங்கடேசாய மங்கலம் என்று காணும்தோறும் காணும்தோறும் எம்பெருமானுடைய திருமேனி அழகை காணும் போதெல்லாம் லட்சம் கண்கள் வேண்டும் என்று சொல்வார்கள். காண வேண்டும் லட்சம் கண். ஆசை அடங்கவில்லை. அவாவே உற்றவராய் அணிபாதுகையே உன்னை அனுபவித்தோ அனுபவித்தோ அடங்காத செய்யினர் இது கண்கள் போதாதே என்றே இறஞ்சுவோ இந்திரன் போல் கண்கள் பெறும் இந்திரனுக்கு 1000 கண்கள் சொல்வார்கள் இன்பம் அதை அடைவாரே. 793 இந்திரபதி பெறுவார் என்பதை மிக சமத்காரமாக சொல்லுகிறார். இரு கண்கள் அல்ல என்று சொல்லுகிறார். 794 இன்னும் அற்புதமான ஒரு தார்க்கிக சிம்மமாக வாதத்திலே சிறந்த வாதத்தை இங்கே வைக்கிறார். 794 பதம் ஒரு சான்றென்று எனவும் வாதம் பெருமாளில் பதம் அறிவு சேராது பாதுகையே பகர்ந்தாய் நீ வேதமும் பாதுகையும் வேதம் இங்கு சென்றிடுதே பாதமும் பாதுகையும் சமமன்றோ சந்ததமே பாதமும் பாதுகையும் சமமன்றோ சந்ததமே பாதுகையும் பதமும் அதாவது எம்பெருமானுடைய பாதம் பதம் பதம் என்றாலும் பாதத்தை குறிக்கும். அகில உலகை அளந்த பாதம் அகலிகை குறை தீர்த்த பாதம் என்று காளிங்கன் தலையில ஆடக்கூடிய பாதத்தை கொண்டாடுவார்கள். பதம் ஒரு சான்றன்று எனும் பாதம் பெருமாளின் பதமதியில் சேராது என்று பேசுகிறார். பதம் என்பது அப்பிரமாணம். ராமன் என்று சொன்னால் ராமன் ஒரு பதம், பொய்தான் ஒரு பதம், தனித்தனியாக இருந்தால் அது அப்பிரமாணமாக இருக்கும், வாக்கியமானால்தான் அது பிரமாணமாகும். எனவே இங்கே பதமும் அப்பிரமாணமா என்று கேட்டுக்கொண்டு இல்லை, அது அளவில்லாதது. எனவே பாதுகை பதத்திலே சேர்ந்து பாதுமை பாதுகை பெருமை தருகிறது. வேதம் எப்படி எம்பெருமானை
அவருடைய புகழை காட்டுவ பெருமையை நிலைநிறுத்திக் உதவுகிறதோ, அதுபோல இங்கே பாதுகையும் எம்பெருமானுடைய பெருமையை நிலைநாட்டுகிறது, பதத்தின் பெருமையை காப்பாற்றுகிறது. தனியான பதம் இருந்தால் இலக்கணப்படி அது பெருமை இல்லை என்று சொல்லுவார்கள், ஆனால் எம்பெருமானுடைய பதமானது பாதுகையோடு இணைந்து இருப்பதனாக அது பாதமும் பாதுகையும் சேர்ந்து ஒன்று கொண்டு சளைக்கவில்லை என்பதனாலே பெருமை மிகுகிறது, ஒன்றை ஒன்று விஞ்சி விஞ்சி நமக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது என்று பேசுகிறார். பதம் ஒரு சான்றன்று எனவாதம் பெருமானின் பதமதிலும் சேராது பாதுகையே பதந்தாயினி வேதமும் பாதுகையும் வேதமின்றி சென்றிடுமே பாதமும் பாதுகையும் சமமன்றோ சந்தனமே. அடுத்தது 795 எம்பெருமான் திருவடியின் நிலைக்கேற்ப இது அடிக்கடி இருக்கிறதை அனுபவித்திருக்கிறோம். பாதுகையும் தன்னை மாற்றிக் கொள்ளுகிறது என்று சொல்லிவிட்டு பாதுகை போல பதம் பதத்தை போல பாதுகை இரண்டும் சமமாக இருக்கிறது சொன்னார்கள், ஏற்கனவே சொன்னார்கள் பாதுகம் பாதமும் பாதுகையும் சமம் என்று. ஆனால் இங்கே முடிக்கும் பொழுது பாதுகை எம்பெருமானுடைய திருவடிகளை விட உயர்ந்தது என்று சொல்கிறேன். ஏனென்றால் உலகையலந்திடவே ஓரடியை உயர்த்தி நின்றான், உலகங்கள் மூன்றும் அவன் அடிக்கு போகவில்லை, அளவிலா புகழுடைய அவனுடைய அடியதுவும் அடித்தவனே நின்னா அளவிடப்பட்டதுவே. உலகை அளந்திடவே ஓரடியை உயர்த்தி நின்றார், உலகை அளந்திடவே ஓரடியை உயர்த்தி நின்றார், உலகங்கள் மூன்றும் அவன் அடிக்கு போதவில்லை, அளவில் புகழுடைய அவனுடைய அடி அதுவும் அடித்தளமே நின்னால் அளவிடப்பட்டதில்லை. உலகம் இருந்தால் முறை திறம்பாவை முடிய காவிய சேவடி. அப்படிப்பட்ட எம்பெருமான் உலகத்தை அளந்தது, மூன்று உலகங்களும் அவர்களுக்கு போகவில்லை, ஆனால் அவருடைய திருவடியை விட திருவடி நிலைகளுடைய பெருமை அதிகம் என்று பேசுகிறார். 795 பாசனத்திலே 796 பாதுகையாம் பார்த்திடனில் பரமரவன் பழுத்த மரமோ பக்கத்தில் பரமசிவன் தலை வணங்கி நிற்கும் நிலை, தலை கங்கை தலை கொண்டே தலைக்கால் வாய் மூலம் தருவதுவே தளிப்பதற்கு என்றே எண்ணமும் வரும். பாதுகையாம் பார்த்திதனில் பரமரவன் பழுத்த மரமோ பயன்மர உள்ளூர் பழுத்தற்றால் செல்வோம் நயனுடையான் கண்படி நின்று பேசுவார்கள். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் இந்த 796 பாசுரத்திலே பகவானாகிய விருட்சம் அந்த பாத்தி போல பாதுகை விளங்குகிறது, அங்கே சிவன் தலை வணங்குகிறார், அவருடைய சிறசிலிருந்த நதியான கங்கையானது கால்வாய் போல் ஆகிறது. பகவான் விருட்சம் பாதுகை பாத்தி, சிவன் தன் தலையை அதன் சமீபத்தில் வைத்து வணங்கும் பொழுது அந்த கங்கையானது கால்வாய் போல இருக்கிறது என்று அருமையான ஓமையை இங்கே கூறுகிறார். பாதுகையான் பாத்திதன்னில் பலமனவன் பழுத்த மரோ பக்கத்தில் பரமசிவன் தலைவன் நிற்கும் நிலை, தலை கங்கை தனை கொண்டே தனை கால்வாய் மூலம் தருவதுவே தளிப்பதற்கு என்றே எண்ணம் வரும். பாதுகையாம் பார்த்திதனில் பாதுகை பார்த்தியாக இருக்கிறது, நஞ்சையாக இருக்கிறது, வயலாக இருக்கிறது, எம்பெருமான் பழுத்த மரமாக இருக்கிறான், பரமசிவன் தலை வணங்கி நிற்கும் நிலையிலே அந்த தலையிலே உள்ள கங்கையானது அங்கே நீர் பாய்ச்சுகிறது. எனவே அந்த பாதுகையான பார்த்தி அந்த பழுத்த மரம் தளிப்பதற்கு என்று
இங்கே அருமையான ஒரு குருவகத்தை காட்டுகிறார். 796 797 மோக்கமெனும் தென்னாடி முனிக்கணங்கள் மகிழ்வுடனே பொற்பாதுகையா ஒரு தாமரை காயதை மொய்க்கும் வண்டுகளை சுற்றியே வட்டமிட மோக நரங்கனவன் திருவடிகள் தாமரையே. இங்கே அழகாக பேசுகிறார். திருவிக்கிரம திருவடி அதன் மேலே பாதுகை மோக்கமெனும் தேனாடி முனிக்கலங்கள் மகிழ்வுடனே பொற்பாதுகையா ஒரு தாமரை காயதையே. பாதுகை என்ற தாமரை நாடி திருவடி தாமரை கர்ணிக்கை என்று சொல்லுவார்கள். திருவடி தாமரையாக இருக்கிறது என்று நான் தூக்கிய திருவடி, மேல் நோக்கிய திருவடி, அம்பரமூடு அழுத்து ஓங்கிய திருவடி, அது திருவடி தாமரையாக இருக்கிறது. நடுவிலே பாதுகை கர்ணிகையாக இருக்கிறது. காயா தாமரை காயாக இருக்கிறது. அங்கே முனிக்கலங்கள் முய்க்கும் வண்டுகளாக வற்றமிடுகிறார்கள். எந்த தேனை குடிப்பதற்காக முனிவர்களாகிய மண்டுகள் வற்றமிடுகிறார்கள் தெரியுமா? மோக்கமெனும் தேனாடி மோட்சமாகிய தேனை விரும்பி, முக்தியாகிய தேனை விரும்பி, மோக்கமெனும் தேனாடி முனிக்கணங்கள் மதிவுடனே பொற்பாதுகையா ஒரு தாமரை காயதையே மொய்க்கும் வண்டுகளாய் சுற்றியே வட்டமிட மோகனரங்கனவன் திருவழிகள் தாமரையே. மோதமான முனி பிருந்த சட்பதி முக்தி மகரந்தவன் சிரி காபிரங்கே பதம்புஜே கர்ணிகா கனக பதுகாமலி. 798 பாசுரம். பாதுகையே நீயே பாலகிருஷ்ணன் தனி போலே பரிவுடனே காதல் கொண்ட இளங்கோபியர்களிடம் எண்ணிக்கை கேட்டால் போல் அவனிய உருவங்கள் திருமண்ட எழுத்திடுவாய் இதன் அற்புதமோ. உருவப்படலம் பாதுகையை பற்றி அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். 798 பாசுரத்திலே 16,000 கோபிகள், கிருஷ்ணன், ஒரு கிருஷ்ணன் 16,000 கிருஷ்ணங்களாக கணவன்களாக வடிவெடுத்து பாதுகையே நீயே பாலகிருஷ்ணன் தனிப்போலே பதிவுடனே காதல் கொண்ட இளங்கோபியர்கள் தம் எண்ணிக்கை கேட்டார் போல் அவன் இனிய உருவங்கள் இரு மடங்கா எழுச்சிடுவாய் இதன் அற்புதமோ. இங்கே பாதுகை விங்கி நிற்கிறது என்று காட்டுகிறார். எம்பெருமான் 16,000 கோபிகளோடு ராசலீலை செய்யும் பொழுது 16,000 கிருஷ்ணர்களாக வடிவெடுத்தார். அந்த 16,000 கிருஷ்ணர்களுடைய திருவடிகளே திருவடி நிலைகளாக 32,000 பாதுகைகள் இருந்தன என்று சொல்லி என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. எம்பெருமானே எத்தனை பெண்கள் இருக்கிறாரோ அத்தனை வடிவந்தானே எடுத்தால் நீ இத்தனை வடிவம் எடுக்கிறே என்று வயிறு பிடிக்கிறார், அதிசயிக்கிறார், ஆரம்பிக்கிறார். 798 799 அரங்கமதில் அரங்கனவன் ஆட்டத்தாழ்ந்தான் ஆட்டத்திற்கேற்றபடி வேடங்கள் மாற்றிடுவான் ஆட்டக்காரியே நீ காப்பெண்ணோ நாடகத்தை அவன் உடனே தகுந்தபடி ஆடுகிறாய் அடித்தளமே. பகவான் நாடகங்களிடத்தும் ஒரு சூத்திரதாரர். அவர் அவதாரங்கள் மீனாக்கிருதே கமடகோல சிம்மவர்மின் சுவாமின் பரஸ்வர தபோதர ராமச்சந்திர சேஷாம்சராம எதுநன்ன கல்கி ரூப என்னென்ன யோனியுமாய் பிறந்தா இமையோ தலைவா என்று எம்பெருமான் பல நாடகங்களை நடிப்பதற்காக பல அவதாரங்களை எடுக்கிறான். அந்த பாதுகை அந்த நாடகக்காரனுக்கு ஏற்ற உறுத்தியாக அவன் வேஷங்களுக்கு தக்கபடி இவளும் வெவ்வேறு வேஷங்களை போட்டுக் கொள்கிறாள் என்று இங்கே அருமையாக பேசுகிறார். 799 உருவப்படலம் சன்னிவேச பத்ததி அரங்கமதில் அரங்கனவன் ஆட்டக்காரன்தான் ஆட்டத்திற்கேற்றபடியே வேடங்கள் மாற்றிடுவன் ஆட்டக்காரியே நீ காப்பெண்ணும் நாடகத்தை அவனுடனே தகுந்தபடி ஆடுகிறாய் அடிக்கலமே. எம்பெருமானுக்கு ஏற்றவளாக பாதுகை இருக்கிறது என்பதை இங்கே அழகாக எடுத்திருக்கிறார். 800
பாசுரம் உருவப்படம் சன்னிவேச பத்தி நிறைவுறுகிறது. பதமும் பாதுதையும் பார்வையிலே ஒன்றாகும், அகமங்களத்தனையும் அப்படியே வழிமுடியோ. அளவோடு கணக்கும் ஞானமும் சரிசமமே, ஆனாலும் காக்கப்படுவதொன்று காப்பதொன்று. பதமும் பாதுதையும் பார்வையிலே ஒன்றாகும், அகமங்களத்தனையும் அப்படியே வழிமுடியும், அளவோடு கணக்கும் ஞானமும் சரிசமமே, ஆனாலும் காக்கப்படுவதொன்று காப்பதொன்று. பதமும் பாதுகையும் பார்வையிலே ஒன்று, பகவானுடைய திருவடியும் பாதுகையும் ஒரே அளவு உள்ளவை. திருவடியின் பெருமை போல் பாதுகையின் பெருமையும் சாஸ்திரத்தால் அறியப்படுகிறது. இந்த இரண்டு விஷயங்களும் பகவானுடைய திருவடிக்கும் பாதுகைக்கும் பொதுவானவை என்றாலும், இப்படி சமத்துவம் இருந்தாலும் ஒன்று காக்கப்படும் வஸ்துவாகவும் ஒன்று காப்பாற்றும் வஸ்துவாகவும் இருப்பதனாலே, திருவடியை திருவடி நிலைகளாகிய பாதுகை காப்பதனாலே பாதுகையே சிறந்தது என்று முத்தாய்ப்பாக முடிக்கிறார் சுவாமி. அளவோடு கணக்கும் ஞானமும் சரி சமமே, ஆனாலும் காக்கப்படுவதொன்று காப்பதொன்று. மானே பதம் சமானே பிரத்யக்ஷேணாகமேனாபி அதிகரணஸ்ய கவாபி தூ வைஷம்யம் ரக்ஷகத்வாப்யாம். இரண்டும் எல்லாவற்றிலும் ஒன்றாக இருந்தாலும் எது காக்கிறது எது காக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, திருவடி காக்கப்படுகிறது பாதுகை காக்கிறது என்பதனாலே திருவடி பெருமையை விட திருவடி நிலைகளுடைய பெருமை அற்புதமாக இருக்கிறது என்று இங்கே நமக்கு அறிவுறுத்தி, அந்த பாதுகை தனக்கும் இல்லாதான் பால் இணைகளே நமக்கு காப்பாக விளங்குகிறது என்ற ஒரு அற்புதமான நிலையை காட்டுகிறார். மங்களம் கோசலே என்ற மகனே குணாத்பயே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபூமாய மங்களம் சிறந்தெழும் ஞானச்சிங்கம் சீர்மிதங்குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதம் போலட்சுமி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் கணகே பூயாத் நித்யம் ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.